வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க தமிழ்ல பாலைவனம் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு கண்டிப்பா இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம் காட்டு வழியா போகக்கூடிய ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க இப்ப பிரெக்னெண்ட் ஆன லேடி இருக்காங்க பாத்தீங்களா ஒரு டீ கடையில வண்டியை நிறுத்திடுறாங்க இவங்களுக்கு பிஸ்கெட் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிக்கிறாங்க மேற்கொண்டு இவங்க டிராவல் ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதி காட்டு பகுதி மாதிரிதான் இருக்கு இவங்க ஹஸ்பண்ட் கூட போன்ல பேசிக்கிட்டேதான் வந்துட்டு இருக்காங்க இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கல்ல பிறக்க போற குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ எதிர வர மாதிரி இருக்கு இவங்க கண்ட்ரோல் இல்லாம வண்டியை நிறுத்திடுறாங்க வந்தது யாரும் தெரியல அவங்கள பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க வந்தவங்க இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இங்கதான் பாலைவனவுன்னு படத்தோட டைட்டிலை போடுறாங்க அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா கணுத்தறுக்கப்பட்ட மாதிரி இறந்து போயிருக்காங்க இது மொத கொலை இல்ல இதே மாதிரி ரெண்டு மூணு கொலை இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அதனால மீடியாட்கள்லாம் மொத்தமாக மொத்தமா வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க டாக்டர்ஸும் இதுக்கு முன்னாடி யார் இந்த கொலைய பண்ணாங்களோ தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க இப்போ போலீஸும் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி இப்ப நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க ஈரோட பேரு ராஜீவ் ஒய்ஃபோட பேரு அவந்திகா அப்படின்றது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ராஜீவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்காங்க ட்ரிப் போலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இடத்த பத்தி சொல்றாரு அதை கேக்குற ஃப்ரெண்டு ஷாக்கா இருக்னண்டா இருக்க நிலைமையில அந்த இடத்துக்கு போனுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதாவது ஸ்டார்டிங் ஒரு பகுதியை காமிச்சாங்கல்ல அங்க போனன்ற இதனால சொல்றாரு ஃப்ரெண்டு ஷாக் வர்றது அதெல்லாம் எப்பயோ நடந்தது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா நான் அங்கதான் போக போறேன்ற மாதிரி ராஜீவ் இங்க இருந்து கிளம்புறாரு இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இதை தாண்டி இப்ப ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்காங்க ஒய்ஃப் குளிச்சு முடிச்சிட்டு கண்ணடிய பாத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்டோ பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது உங்க ஃப்ரெண்ட் எதுக்காக அந்த இடத்த பத்தி சொன்ன ஷாக் ஆனரு அப்படின்ற கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட அதை பத்தி சொல்ல மாட்டாரு பிரெக்னன் டைம்ல இவங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லியிருக்க மாட்டாரு இப்ப பேமிலியா இவங்களும் ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு ஜாலியா காமிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு நாள் பிளான் தான் இந்த ட்ரிப்புக்கு இவங்க வந்திருப்பாங்க அவந்திகாக்கு ஒரு தம்பி இருப்பாரு அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற படிப்பு எல்லாம் படிச்சிருப்பாரு அவர் பேரு ஆனந்த் அப்படின்றது அவரும் தான் இருக்காரு அவரை போய் பாக்கலாமான்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஆனந்தே வீடியோ கல்ல பேச ஆரம்பிக்கிறாரு நாங்க இந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனந்தோட முகமோ லைட்டா மாறலாம் ஆரம்பிக்குது ஆனந்த் இருக்காருல கண்டிப்பா என்ன பார்க்க வரணும்னு சொல்லிட்டாரு வர முடியுமா தெரியல நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க சரின்ற மாதிரி ஆனந்தோ காலை கட் பண்ணிடுறாரு ஆனந்த் ஒரு ஃபாதரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு ஆனந்த் இப்ப சீரியல் கிள்ளரை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த ஃபாதருக்கு அத பத்திலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு ஃபாதரும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த ஃபாதர் ஏற்கனவே நிறைய பேரை பத்தி ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாரு அவங்க போட்டோல்லாம் இந்த இடத்துல இருக்கு இப்போ ஃபோட்டோவில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிட்டாரு அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அந்த எலிசபெத் அப்படின்ற ஒரு கன்னியாஸ்திரிய பத்தியும் இருக்கு ஃபாதர் அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வராரு இந்த ஊருன்றதுனால எனக்கு அவங்கள பத்தி தெரியும் ஆனா ஒரு கன்னியாஸ்திரியா இருந்துட்டு எப்படி அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற பத்தி ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தும் கேக்குறாரு எலிசபெத்தும் எல்லார மாதிரியும் ஒரு சராசரி தான் வாழ்ந்துட்டு இருந்தா அவள் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் தான் அவளை இப்படி மாத்திருச்சு அப்படின்ற பாரி இவரு சொல்றாரு இப்பதான் எலிசபெத் பத்தி நமக்கு காட்டாங்க இவங்க காலேஜ் படிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க அப்பாவும் அண்ணனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டைப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சண்டை போறதெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க இவங்க பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லி தந்திருப்பாங்க காலேஜ்ல எலிசபெத்தும் ஜாலியா பன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு நபரை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நபர் வேற மதத்தை சேர்ந்தவரா இருப்பாரு வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு இதனால அப்பாவும் அண்ணனும் கல்யாணத்துக்கு எல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இதனால வீட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுது அவன் உயிரோட இருக்க வரைக்கும் பொண்ணோட மனசு மாறாது அப்படின்றத அப்பா புரிஞ்சுக்கிறாரு ஆளுங்களை விட்டு அவனை சாவடிக்க விட்டுறாரு ஆனா சூசைட் மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாரு சூசைடுன்ற மாதிரி கேசியும் முடிச்சிடுறாரு அப்பதான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க ரொம்ப மூர்க்கமா நந்துக்கிறாங்க வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதனால அப்பவும் வேற வழியே இல்லை இவளை கன்னியாஸ்ரியா மாத்தி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாரு இவங்களும் ரொம்ப சோகமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறது தெரிய வருது இதை பத்தி அங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க இவர் உடனே கருவை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி கர்ப்ப எடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாரு இப்ப ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சு இவங்களோட கர்ப்ப எடுத்துடுறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது இந்த ஆபரேஷன் ஒரு லேடி பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுமே பிரெக்னன்டா இருக்கவங்களதான் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அந்த லேடியை பாக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது முறைச்ச மாதிரி அந்த லேடியே பார்த்துட்டு இருக்காங்க நாலடையில எலிசபெத்து மென்டலாம் பாதிக்கப்பட்டுருவாங்க நிறைய அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாட்கள் ஓடிட்டு இருக்கு அப்பதான் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண லேடி டாக்டரை இவங்க கொடூரமா சாபடிச்சிருக்காங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போதுதான் கழுத்தறுத்து தருத்து அப்பத்துல இருந்து தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி இவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு கடவுளை நம்பியதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்ல சாத்தான வழிபடு மாதிரி வழிபட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாரு தொடர்ச்சியா பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா அதுக்கு பின்னாடி இவதான் காரணமா இருக்கான்ற மாதிரி போலீஸும் வலை வீசி தேடி இருப்பாங்க ஆனா போலீஸு கிட்ட எலிசபெத்து சிக்கியிருக்கவே மாட்டா அதே மாதிரி இந்த கொலையெல்லாம் நின்றுக்கும் கொலை நடந்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு எலிசபெத்து வேற ஸ்டேட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் இந்த அப்படியே கட் பண்ணி இவங்களை காட்டுறாங்க இப்பதான் ராஜீவுக்கு ஆபீஸ் கால் வருது உடனே கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னால இவங்க பிளான பாதியிலேயே கேன்சல் பண்ணிடுறாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா ஹோட்டல் மேனேஜருக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறது ஃபாதர் சொன்னதெல்லாம் கேட்ட ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காரு இதை நோட் பண்ணிடுறது எதுக்காக அவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு அப்செட்டா இருக்க என்ன பிரச்சனை அப்படின்ற பாத்தான் கேக்குறாரு இவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல அதை பத்தி இவரும் சொல்றாரு கவலைப்படாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஈரோ வந்துட்டு இருக்க ஃபோன் கால் வருது இருங்க பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காரை விட்டு இறங்குறாரு டவர் கிடைக்கல அதனால இவர டவர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல இங்க தனியா உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இப்ப பேசி முடிச்ச ஹஸ்பண்டோ கார்கிட்ட வந்துடுறாரு இப்ப மேப்ப பாத்துதான் இவர் இவ்வளவு நேரம் ஓட்டி மேப்பை மேப்ப பார்த்தா நெட் டோட்டலா கட் ஆயிருது நெட்டு டோட்டலாக கட் ஆயிருச்சு இதுக்கப்புறம் எப்படி போக போறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு குத்து மதிப்பா போவோன்ற மாதிரி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு பாலடைஞ்ச சர்ச்சு பாலஞ்ச தான் வராங்க அப்பதான் ரூட் மாறி வந்து இவங்களுக்கு புரியுது திடீர்னு பார்த்தா கார் டயர் பஞ்சர் ஆன மாதிரி சவுண்டு கேக்குது இருங்க பாக்குற மாதிரி ஈரவும் காரை விட்டு இறங்கி செக் பண்றாரு சில பொருட்களை யூஸ் பண்ணி திட்டமிட்டு பஞ்சர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிதான் கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபி கேக்குறாங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு ஈரோவோட தம்பிக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவன் மூலியமா இங்க இருந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டாரு இவங்களாம் சரின்னு ஏற்றுக்கிறாங்க இவர் கொஞ்சம் தள்ளி வந்து தம்பிக்கு கால் பண்ண பார்க்கறாரு நீங்க கார்குள்ளேயே இருங்கன்ற மாதிரி தான் அவர் தள்ளி போயிருப்பாரு இப்போ பையன் இருக்கான் பாத்தீங்களா காரை விட்டு வெளியே வந்துடுறான் அவங்க கிட்ட ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான் இதை பாக்குற ஷாக் ஆயிடுறாங்க பையனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க இப்போ ஈரவோ ஆனந்த கிட்ட பேசுறாரு ஆனந்தோ சீக்கிரமா வரதா சொல்றாரு இவர் பேசி முடிச்சுட்டு திரும்பினா அந்த இடத்துல பொண்ணு மட்டும்தான் இருக்கா எங்க அவங்க ரெண்டு பேரு அப்படின்ற பாரி இவர் கேட்கறது சரி நான் தேடுறேன் அது வரைக்கும் நீ இங்கே நில்லு அப்படின்ற பாரி ஒரு இடத்துல நிக்க வச்சிருந்தது அவங்க ரெண்டு பேர் எங்கன்ற மாதிரி எல்லாம் இவர் தேட ஆரம்பிக்கிறாரு ஈரவும் சர்ச்சுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்காரு அப்பதான் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனோட தங்கச்சியை கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கான் அதே மாதிரி ஈரனும் மாடியில நின்னு கவனிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் அங்க கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதை ஓபன் பண்ணி ஒரு லேடி வெளியே வராங்க வெளியே வர்றது வேற யாரும் கிடையாது எலிசபெத் தான் எலிசபெத் தான் பொரிய வச்சு இவங்களை லாக் பண்ணிருக்காங்க போல மாடியில இருந்து ஈரேன் கவனிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த எலிசபெத்தும் ஈரைய பார்த்து முறைக்கிறாங்க இப்ப ஈரேன் பயத்துல இருந்து ஓட பாக்குறாங்க அவங்களால பொறுமையா தானே ஓட முடியும் அதனால எலிசபத்தும் அந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க எலிசபத்து கிட்ட ஒரு கத்தி இருக்கு பட்டனை பிரஸ் பண்ணோன்னதான் கத்தியோட ஷார்ப்பான பகுதி வருது அதை வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாங்க அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறது அங்க இருக்க ஒரு சேர வச்சு இவங்களோட மண்டிலேயே அடிக்கிறது எலிசபத்து வீக்கான மாதிரி கீழே விழுந்துடுறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆளு ஆளுக்கும் ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க இப்ப ஒளிஞ்ச ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா ஆனந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு ஆனந்த் போன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்கப்புறம் தான் எடுத்து பேசுறது இவரும் இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் சொல்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எலிசபெத்துன்னு சொல்றதுக்காக வராது அதுக்குள்ள அவங்க பக்கத்துல வரதுனால காலை கட் பண்ணிடுறாரு அக்காக்கும் மாமாக்கும் ஏதோ பிரச்சனை மட்டும்தான் இவருக்கு தெரியுது இவரும் உடனே போனன்ற மாதிரி ஃபாதர் கிட்ட சொல்றது ஃபாதர் நானும் கூட வரேன்னு சொல்றாரு எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இந்த எலிசபத்தும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அச்சுன்னு தும்பிடுறா அந்த சவுண்டு கேட்டு இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அண்ணனோ வாயெல்லாம் மூட பாக்குறான் அதுக்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க இப்ப அந்த பொண்ணை மட்டும் தர தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துரா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈரின் பயங்கரமா ஷாக்காயிராங்க இங்க இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாங்க சட்டேன்னு இந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூட இவங்களால முடியல ராஜு எப்படியாவது பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு கத்திட்டு இருக்க பொண்ணோட குரல் நின்றுது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க அப்பதான் பொண்ணு கையில இருக்க பொம்மையோட தலை வந்து உழுது என்ன தலை விழுது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்காக அதை பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க ஆனால் அவள் பொண்ணை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா இப்போ அண்ணனுக்கு பக்கத்தில் வந்துடுறா அண்ணனும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சமாதானம் பற்றிட்டு இருக்காது அந்த எலிசபெத்தோட டார்கெட்டு ஈரின் மட்டும்தான் போல ஈரின் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா அந்த சவுண்டு கேட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறா ஈரீனும் பார்த்து ஷாக்காயிடுறாங்க அவள் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக வரா அதுக்குள்ளே இவங்க மண்ணை மூஞ்சிலேயே எரிஞ்சிடுறாங்க அவ கண்ணை தொடச்சிட்டு இருக்க கேப்ல இவங்க இருக்காங்கல்ல அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒய்ஃப் எங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோன் தேடிட்டு இருக்காரு இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவளுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ கையை வைக்கிறாங்க இவங்க பயத்துல கத்த போறாங்க ஆனா ஹஸ்பண்ட் தான் கையை வச்சிருப்பாரு கத்திராது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இவங்க இருக்காங்கல்ல எப்படியாவது பசங்களை காப்பாத்தணும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முதல்ல ஒன்னு ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சேஃபான இடத்துல விட்டுறாரு இங்கே இருன்னு சொல்றாரு இவரு பசங்களை எல்லாம் தேர்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறது ஆனந்தோ இந்த ஃபாதரோ இந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க ஈரன் அந்த இடத்துல பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அப்பதான் ரெண்டு பசங்க இந்த இடத்துக்கு வராங்க தான் பசங்களை கூட்டு வர்றது இப்போ ரூம் குள்ளே இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க இவங்க ரூம் குள்ள தான் இருக்காங்கன்னு எலிசபத்தும் கதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவ வரதுக்குள்ளே எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறேரு ஜெனரலியா தப்பிக்கிறது தான் ஒரே இவருக்கு தெரியுது கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும் குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர மேல இருந்து குதிச்சிடுறது இப்ப கீழே ஏணி இருக்கான்ற மாதிரி தேடி பாக்குறது ஒரு ஏணியை கண்டுபிடிச்சு எல்லாம் இறங்குறதுக்காக வச்சிடறது முதல்ல ஒய்ஃப் இறங்குறாங்க அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு இறங்குறா கடைசியா தான் பையன் இறங்குறதுக்காக ரெடியா இருக்கான் பையன் இறங்குறதுக்காக வரும்போது எலிசபெத் இருக்காங்கல்ல அந்த ரூம் குள்ள நுழைஞ்சிடறாங்க பையனை பிடிக்கிற மாதிரி வராங்க ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா வேகமா மேல இருந்து குதிச்சிடுறான் கரெக்டா ஈரவும் கீழே பையனை பிடிச்சது இவங்க எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க எலிசபெத் இருக்காங்கல்ல வேற வழி மூலியமா வெளியே வந்துடுறாங்க இவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை தேடிட்டு இருக்காங்க எலிசபெத்துக்கு பயந்து இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுதான் இருக்காங்க ஒளிஞ்ச இடத்த விட்டு பொறுமையா வெளியே வராது இவளோட ஃபோன் உடஞ்சு போயிருக்கும் ஈரின் ஃபோன் மூலியமா கால் பண்ணலாம் அதுக்கு கார் கிட்ட போனோன்ற மாதிரி பொறுமையா கார் கிட்ட வராது கார் கதை ஓபன் பண்ணா உள்ளதான் எலிசபெத் உக்காண்ட் இருக்காங்க அதை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஓடுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு இப்போ எல்லாருமே இங்க இருந்து சதறி ஓடுறாங்க இப்போ ஓடின எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆயிக்கிறாங்க அப்படி கேதர் ஆகும் போது பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது பொண்ணை தூக்கிட்டா போல உள்ளதான் கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள போறாங்க எலிசபெத் இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணை வச்சு ஏதோ பலி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இந்த ஏற்பாடு பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணை தேடி உள்ள வருவாங்க நம்ம அட்டாக் பண்ணிடலான்றதுக்காக தான் இவங்க மூணு பேருமே பொண்ணை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஈரவும் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா இவங்களுக்கு தான் சண்டை நல்லா தெரியும்ல ஈரவ பயங்கரமா அட்டாக் பண்றாங்க அதுக்கு பின்னால இருக்க தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஈரவும் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா இவங்களுக்கு தான் சண்டை நல்லா தெரியும்ல ஈரவ பயங்கரமா அட்டாக் பண்றாங்க தூக்கி எரிஞ்சிடுறாங்க காயப்பட்ட மாதிரி ஈர

அந்த சமயம் பார்த்து ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா கரெக்டா உங்களுக்கு எதிர வந்து நிக்கிறது ஈரன் மேல இருக்க கோவத்தை இவரு மேல காமிச்சிருந்தாங்க இவரோட கழுத்து அறுத்து இந்த இடத்துல கொடூரமா சாவடிச்சிடுறாங்க இவங்க கழுத்து அறுத்தாங்கல்ல இதனால ஏறின வழியிலேயே அவர் கீழே விழுந்துடுறாரு இவர் கீழே விழுறத பார்த்தோன்னா ஆனந்த் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு என்னாச்சு ஏதாச்சும் எழுப்ப பாக்குறாரு அப்பதான் அவர் இறந்து போனது தெரிய வருது இப்ப எலிசபத்தும் சுத்தி முத்தி பாக்குறாங்க ஈரன் பொண்ணு கூட ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்காங்க பையன் ஒரு இடத்துல இருக்கான் அதே மாதிரி ஈரோ ஒரு இடத்துல இருக்காரு இவங்க இருக்காங்கல்ல ஈரன் இருக்க இடத்த நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க இதை கவனிக்கிற பையன் இவனோட ஸ்கேட்டிங் போர்டை தூக்கி போடுறான் இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அதுல இடிச்சிடறாங்க அதுல இடிச்சதுனால வலிக்கு மேல இருந்து வெளியாங்க அப்படி விழும்போது ஒரு கத்திலேயே சொருவிடுறாங்க அதே இடத்துல அவங்க இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அந்த ஃபாதர் இறந்தோன்னே ஆனந்த் கால் பண்ணி போலீஸ் எல்லாம் வர வச்சிருப்பாரு இவங்க நாலு பேருமே காயப்பட்ட மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல என்னாச்சு அப்படின்ற பாத்தெல்லாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இப்ப போலீஸும் எலிசபெத்தோட பாடியை பாக்கணுன்ற மாதிரி உள்ள வராங்க பார்த்தா அந்த இடத்துல பாடி இல்ல வெறும் பிளட் மட்டும்தான் இருக்கு அவர் தப்பிச்சு போயிட்டா போல அப்படின்ற போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க போலீசும் வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டோன்னா ஈரோட ஃபேமிலி பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்திருக்காருல கவலைப்படாதீங்க எப்படியும் போலீஸ் புடிச்சிருவாங்க நீங்க முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்ற பார்த்தி சொல்லிட்டாரு இன்னால ஃபேமிலியா இவங்களும் அந்த கார்ல ஏறி கிளம்புறாங்க அப்டே கட் பண்ணி சில மாசங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்சதெல்லாம் படமா இருக்கும் எலிசபத்துன்னு உண்மையிலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க படம் நல்லா இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு ஒய்ஃப கூப்பிட்டு கிளம்புறாரு ஒய்ஃபு படத்தை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க எப்பவுமே எல்லா படத்தை பத்தியும் அவ்வளவு பேசுவேன் இந்த படத்தை பத்தி பேசாமே வரையே என்ன விஷயம் கேக்குறாரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த எலிசபத்து கடைசி வரைக்கும் மாட்டல நான் வேற அவளோட டார்கெட் மாதிரி இருக்கேன்ல அதனால தான் பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஓஹோ அதான் விஷயமா கவலைப்படாத ராஜீவ் மாதிரி காப்பாத்தா நான் உனக்கு இருக்கன்ற மாதிரி சொல்றாரு இப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க பாக்குறது வேற யாரும் கிடையாது எலிசபத் தான் அவ கையில அந்த கத்தியும் இருக்கு இதோடைய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டேதான் இருக்கும்